नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत् ॐ आनो भद्राः क्रतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ॐ श्री सद्गुरुपरमात्म போனவார சத்சங்கத்தில் லலிதா சகஸ்திரநாம ஜப பாராயணத்தினால மனிதனுடைய சர்வவிதமான பாவங்களும் போகிறது. அந்த பாவத்தை போக்குறதுக்கு அதுக்கு ஈக்குவலான சக்தி எது அப்படின்னா புண்ணியம். புண்ணியத்தினால்தான் பாவத்தை தீர்க்க முடியும். அது இல்லைன்னா பாப பலத்தையும் புண்ணிய பலத்தையும் அனுபவிச்சு தீர்க்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் டு அண்டர்கோ புண்ணியத்தினோட பலயமாகட்டும் பாபத்தினோட பலயமாகட்டும். புண்ணியம் ஒருவேளை அக்செப்டபிள், நல்ல சுகபோகங்களோடு வாழக்கூடியதான வாழ்க்கை கிடச்சி யாரும் வேணால் சொல்ல மாட்டா, அது ஓகே அக்செப்டபிள். பாவ செயலில் மாட்டின்னு அனுபவிக்கிறதான துக்கம், துரிதம், ரோகம், தரித்திரம், இதில் தான் பாவத்தினுடைய ரிசல்ட்ஸ். இதை அனுபவிக்க எந்த காரணத்தினாலையும் யாரும் ஒத்துக்க மாட்டான். பகவான்களே சில அவதாரத்தில் ரொம்ப ஏழையாக போக்கப்பட, நான் ஏழையாக பிறக்கணுமா அப்படிங்கிற பகவான். அப்போ ஏழை வறுமைங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு நோய். அது அவ்வளவு பெரிய பாவம் இருந்தால் மட்டும்தான் மனிதனுக்கு அந்த ஒரு நிலைமை ஏற்படும். நமக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி போனோம்னா இப்போ சாப்பிட்றதுக்கு அங்கே சாப்பாடு இருக்குது, நமக்கு சாப்பாடுன்னா என்னன்னே தெரியாது. இன்றைக்கி ஃபார்ச்சுனேட்லி இருக்காது ஒரு வேலை, என்ன ஏகாதசியானதுனால. அதர்வைஸ் அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள்லாம் உண்டு விடமாட்டான். உலகத்தில் வாழறதான 14-16% ஆஃப் த பீப்புளுக்கு அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது. எங்கே கிடைக்கும் யார் கொடுப்பா அவங்களுக்கு தெரியாது. பகவத் பிரீத்தி அர்த்தம் சொல்லி நீங்க எதை சாப்பிட்டாலும் அது சாப்பாடு கிடையாது, அது பகவானுடைய பிரீதிக்காக சாப்பிடுறது. நம்மளுடைய சுயம் போகத்துக்காகவும் நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் நம்மளுடைய டேஸ்டுக்காகவும் நாம் சாப்பிட்டோம்னா அது நம்மளுடைய சாப்பாடு. லக்ஷ்மி நாராயண பிரீத்தியர்த்தம் சொல்லி நீங்க எதை வேணா சாப்பிடுங்க, எந்த கவலையும் இல்லை. சாப்பாடு இல்லாமல் பூலோகத்தில் கலியுகத்தில் வாழ முடியாது. மனிதனுடைய வாழ்க்கையை சாப்பாடை ஒட்டித்தான் கலியுகம். அதே மாதிரி ஜபதாரங்களில் வந்து நாம சங்கீர்த்தனம் சிறப்படையும், மற்றதுக்கு எதுக்கும் மனசு நிற்காது. சின்ன மந்திரங்களை சொல்கிறது ரொம்ப ஈஸி, எவ்வளோ பெரிய நோயாளியாக இருந்தாலும் சம்டைம் அரை செகண்டு ஒரு செகண்டுக்கெல்லாம் கான்சியஸ்னஸ் இருக்கும். அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிற அரை செகண்டுக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ளே ஓம் நமோ நாராயணாயா, ஓம் பராசக்தி நமஹா, ஓம் நமசிவாயாலாம் சொல்கிறதுக்கு தாராளமாக மைண்டில் இருக்கும், ஈஸி. அதே நேரத்தில் புத்திர் பலம் யசோதைர நிர்பயத்தம் மரோகதா சாத்தியம் வாக்படுத்தஞ்ச ஹனும ஸ்மரணாதி பெரிய ஸ்லோகம் சொன்னால் மண்டை குழம்பிடும். ஒருவேளை அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது, நம்ம யாரை சொல்கிறோன்னு தெரியாது. சின்ன சின்ன துக்கம் வர நேரத்தை நினச்சி பாருங்களேன், பகவான் ஞாபகத்தில் வராது, மறந்துடும். அதனால் நாமத்துக்கிட்ட நாம் வந்து